வெல்கம் டு டர்போ டைப் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு ரெண்டு நாளாக நல்லா ஏறிட்டு இருந்தது. சரி, இன்னும் அப்டன் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தபோது ரெண்டு நாள் ஏறினதை ஒரே நாளில் நைட்டே இறக்கி விட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, புதன்கிழமை நைட்டே யூஎஸ் மார்க்கெட்ஸு 1.5% டவுன் ஆகிருந்தது. வியாழக்கிழமை அதை மீறி நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருந்தது. வியாழக்கிழமை நல்லா ஏறும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். கிரிப்டோ மார்க்கெட்டும் நல்ல வியாழக்கிழமையும் நல்லா அப்டன் காமிச்சிட்டு இருந்தது. வியாழக்கிழமை நைட்டு அமெரிக்க மார்க்கெட்ஸும் 1% மேலே பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆயிடுச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் எலான் மஸ்க் அவரோட டெஸ்லா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருந்தாரு. அதை வச்சு அமெரிக்க மார்க்கெட் நல்ல கேப் அப் ஓப்பனிங் தான் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த அமெரிக்காவில் இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்டு மீட்டிங்கில் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் போயிருக்கிறாங்க. அங்கே ஃபெடரல் ரிசர்வ் சீஃபு அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது இந்த கோவிட் பேண்டமிக்கை ஒட்டி எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் கொடுத்துருந்த பேக்கேஜ் எல்லாம் உடனடியாக வித்ட்ரா பண்ணணும், இன்ஃப்ளேஷன் தாங்க முடியாது, மானிட்ரி பாலிசி டைட்டனிங் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அடுத்து வர மீட்டிங்கில் 0.5% கன்ஃபார்மாக ரேட்டுக்கு ஏற்றி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. அதை காரணம் காட்டி அந்த அமெரிக்க மார்க்கெட் ஃபுல்லாக உடச்சி விட்டாங்க. +1%லேருந்து -2% அப்படியே ஷார்ப்பாக இறக்கி விட்டாங்க. ரெண்டாவது நாளாக தொடர்ந்து ஷார்ப் டிக்ளைனு யூஎஸ் மார்க்கெட்ஸு. அதை வச்சு இன்றைக்கி உலக மார்க்கெட் எல்லாமே ரொம்ப மைனஸ் ஓப்பனிங் தான், 2%, 1% மைனஸ் ஓப்பனிங் தான் ஆகிருக்குது இன்றைக்கி காலையில். நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டும் தொடர்ந்து உலக மார்க்கெட்டுகளோடையே, அதுவும் அமெரிக்க மார்க்கெட்டோடைய கொரலேஷன் ஆகிட்டே இருக்குது. நேற்று ஒரு நாள் அதை பக் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த சின்னத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ஃபெட் ரேட் ஹைக்கு, அதையே நமக்கு தெரிஞ்சு 4-5 மாதமாக சொல்லிகிட்ருக்குறாங்க. அதையே வச்சு இறக்கும் போதெல்லாம் அதை காரணமாக சொல்லிடுவாங்க. ஓகே, அந்த பிட்காயின் அந்த $40,000 சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டை ப்ரீஸ் பண்ணாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி ரிக்கவரிக்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. உலக மார்க்கெட்ஸும் இன்றைக்கி கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகும், மைனஸில் ஓப்பன் ஆனாலும் கொஞ்சம் அப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கிரிப்டோ மார்க்கெட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகும், ஃபர்தராக டவுன் ஆகாது, 40,000 கீழே டவுன் ஆகாது. நம்ம இந்தியாவில் கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட்டும் எந்த விதமான சிக்னலும் கொடுக்கல, இன்னும் பாசிட்டிவ் சிக்னல் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் ட்ரேடிங் வால்யூமும் ரொம்ப குறைஞ்சிட்ருக்குது. வாசிரெக்ஸு அது துபாய்க்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. நம்ம இந்தியாவில் மும்பையிலையும் பெங்களூர்லேயும் அதோடய ஆஃபீஸ் தொடர்ந்து செயல்பட்டாலும் மெயினான அந்த கோஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேரும் ஃபேமிலியோடு துபாய்க்கு போயிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இன்னும் ஒரு சில ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க, இருந்தாலும் மெயினானதெல்லாம் துபாய்க்கு போயிடுச்சு. அப்புறம் மெயினாக அந்த வெப் த்ரீ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுறவங்கள்லாம் துபாய், சிங்கப்பூர், எஸ்டோனியா இந்த மாதிரி நாடுகளுக்கு கிளம்புறாங்க. இந்தியா வந்து வெப் 2.0 சப்போர்ட் பண்ணலை முதல்ல, இப்போ வெப் 3.0 அது பயன்படுத்திக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்றபோது, வெப் 3 சமீபத்தில் வெப் 3 மாநாடெல்லாம் போட்டாங்க. பெங்களூரு, டெல்லி இந்த மாதிரி ஊர்களில் போடும்போதும் எல்லோரும் துபாய்க்கு போகணும் அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க. வெப் 3 வந்து மெயினாக பிளாக்செயினில் ரன் பண்ணுறது, டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜி அப்படின்றாங்க. இதுக்கு முன்னே 2017-2018 கிரிப்டோவை நம்ம நாடு பேன் பண்ணுற மாதிரி சீரியஸாக பண்ணிட்டு இருந்தபோது ரிசர்வ் பேங்க்கு பேங்க்குகளுக்கெல்லாம் கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு பப்ளிக்காக சொல்லும்போது இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போனாங்க. நம்ம கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க. அதே மாதிரியான சூழ்நிலை இப்போ நிலவிட்டுருக்கிறதுனால எல்லாம் இப்போ அப்படியே வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. காயின் சுவிட்ச் குபேர், காயின் டிசிஹெச்சு அவங்களாம் ஏற்கனவே சிங்கப்பூரில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கிறாங்க. பாலிகன் நம்ம நாட்டு அவர் ஓனர் நம்ம நாட்டோட ஒரிஜினாக இருந்தாலும் அவங்க முதல்லே துபாய்க்கு போய் தான் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க. துபாய் வந்து கிரிப்டோ கேபிட்டலாகவே மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பினான்ஸு, crypto.com எல்லாம் அங்கே ஆஃபீஸ் போட்டு பிரபலப்படுத்திகிட்டு இருக்காங்க. பைபிட் அவங்களும் சிங்கப்பூர்லேருந்து துபாய்க்கு போகிறாங்க. சிங்கப்பூரில் வேற கடுமையாக சட்டங்கள் போட்டுட்டு நாளுக்கு நாள் கடுமையாக்கிட்டு இருக்காங்க கிரிப்டோவை. அதனால் அங்கே இருக்கிறவங்களும் துபாய்க்கு அப்படி கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. துபாயில் வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவங்க கிரிப்டோவை நிறையா டெவலப் பண்ணுறதுனால அங்கேருந்து டெவலப் பண்ணான்னு சொல்லி எல்லாம் அங்கே போயிட்டுருக்குறாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.